தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு இடமில்லாத நிலையில் முதலீடு குவிவதாக கூறுவதெல்லாம் வெறும் மாயைதானா என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இம்முறை பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இத்தகைய தரவரிசை தீர்மானிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கேரளா மாநிலம் மொத்தம் 9 சீர்திருத்தங்களை செயல்படுத்தி முதல் இடத்தை பிடித்திருக்கிறது என சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாடு ஒரே ஒரு சீர்திருத்தத்தை கூட செய்யாததால் பட்டியலில் இடம்பெற முடியவில்லை என விமர்சித்துள்ளார். கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் கூட இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடம் கிடைக்காதது தலைக்குடிவை ஏற்படுத்தியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கான சீர்திருத்தங்களை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் எவ்வளவு முதலீடு வந்துள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.